ஸ்ரீ கணேஷாய நமக, குருப்யோ நமக. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க, இந்தியாவில் தேர்தல் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. முடிவு இன்னும் கொஞ்ச நாளில் அறிவிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பதிவானது ஒரு வித்தியாசமான பதிவு. எப்படின்னாக்க, அந்த ஒவ்வொரு கட்சி, அந்த கட்சியில் யார் பெரிய நிபுணர்கள், அந்த கட்சியில் பெரிய தலைவர்கள் யார், அவங்க ஜாதகத்தெல்லாம் வச்சு பார்க்காம இந்திய சுதந்திரம் பெற்ற ஜாதகத்தை வச்சு இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பார்க்க போகிறோம். கடக ராசி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, 8 சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். அதனால் இந்தியாவுக்கு இது வந்து அஷ்டமத்து சனி அப்படின்னு எடுத்துக்கணும். இதே அமைப்பில் 30 வருடங்களுக்கு முன்பு தொங்கு பாராளுமன்றம் அதுதான் அமைஞ்சது. அப்போ வாஜ்பாய் தலைமையில் இருந்தார். அதாவது இந்த அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது யாருடைய ஆட்சி இருக்கிறதோ அவர்களுக்கு தண்டனையாக அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டு வேறு கட்சி ஆட்சியில் அமர்ந்த ஒரு அமர்வை நாம் பார்க்கிறோம். அப்படி வேற்று கட்சி வந்து அமரும்போது அதற்கும் வெகுவான அங்கீகாரம் இருக்காது. ஆதலால் இந்த முறையும் தொங்கு பாராளுமன்றம், அதிலும் அதிகப்படியான ஆதரவை வெளியிலிருந்து பிற கட்சிகள், அதாவது மாநில கட்சிகளின் ஆதரவால் பிற கட்சிகளுடன் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது நடப்பில் இருக்கும் ஆட்சிக்கு, ஆட்சியாளர்களுக்கு அதிகமான எண்ணிக்கைகளில் வெற்றி பெறாமல் ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த தொங்கு பாராளுமன்றம் எப்படி போகும் அப்படின்னாக்கா, இன்னும் 2 தேர்தலுக்கு தொங்கு பாராளுமன்றமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் ஒரு தலைவர்னு வந்து அவர் முன்னின்று எடுத்து செல்வார். இங்கே நிறைய பேர் என்னை நேரில் சந்தித்து கேட்டாங்க. அதில் சிலர் வந்து மோடியோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னாக்க, இப்போ அவருக்கு செவ்வாய் திசை நடக்குது, விருச்சிக லக்னம். அப்போ அவருடைய லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறாரு, கோச்சாரப்படி குருவோட பார்வையும் வாங்க போகிறாரு, அதனால் வெற்றி அடைவதற்கு காரணம் இருக்குதானேன்னு கேட்குறாங்க. மிகவும் நல்ல கேள்வி. இதை ஜோதிட ரீதியாக பார்க்குறேன் நான். இந்த பதிவு முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான பதிவு தான். இந்த செவ்வாய் திசைக்கு முன்பு சந்திர திசை நடந்துச்சு, அப்போ 7.5 நடந்துச்சு. அந்த 7.5 நடந்த நீச்ச சந்திர திசையில் எப்படி இவர் பதவிக்கு வந்தார் அப்படின்னா, அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அமைந்து இருந்தது. இப்பொழுது அந்த நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு, அதாவது அந்த நீச்சனுக்கு முழு பலத்தையும் கொடுத்த செவ்வாய் அந்த சந்திர திசையில் இவரை பதவியில் உட்கார வச்சுருந்தார். அதனால் அந்த செவ்வாய் சந்திர திசையிலையும் அதுக்கு பிறகு இவருக்கு உண்டான செவ்வாய் திசையிலையும் உள்ள அனைத்து பலத்தையும் கொடுத்துட்டார். இனிமேட்டுக்கு அந்த செவ்வாய்க்கு இவரை அரசியலில் காப்பாற்றுறதுக்கு பலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் எப்படி பார்த்தீங்கன்னா, முன்ன பார்த்தீங்கன்னாக்க அந்த சந்திர தசை நடக்கும்போது நீச்சமடைஞ்ச சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருந்தார். நீச்சனோடு
நீச்சம் நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற நீச்சபங்க ராஜயோகமாவே. அதனால் நீச்சன் கூட இந்த செவ்வாய் இருந்தப்ப அந்த சந்திரனுக்கு வலுவை கொடுத்தாரு. ஆனால் இப்போ செவ்வாய் கூட இருக்கிற சந்திரன், நீச்ச சந்திரன், இவரை வந்து ஒரு வலுவில்லாத ஒரு தலைவராக காட்டி அந்த பதவியில் இருந்து எடுக்கிறதுக்கு அந்த செவ்வாய் பகவான் மன்னிக்கணும் அந்த சந்திர பகவான் வேலை செய்வார். இதுதான் நீச்சபங்க ராஜபங்கத்தின் சூட்சுமம். அதாவது சந்திரதசை நடக்கும்போது செவ்வாய் முழு பலத்தையும் கொடுத்துட்டாரு, இப்போ செவ்வாய் தசை நடக்கும்போது அந்த கூட இருக்கிற சந்திரன் நீச்ச பலத்தை தான் கொடுப்பார் செவ்வாய்க்கு. அதனால் செவ்வாய் இயல்பான வலிவையும் இழந்துடுறார். அதாவது பாக்கியராஜ் படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாரோடு சேர்ந்து பூவும் நாரி போச்சு அப்படிம்பாங்க. அந்த அமைப்பில் தான் இப்போதைக்கு அவருடைய ஜாதகம் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னாக்க, அரசியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க, அந்த அரசியலில் இருக்கும் பொழுது ஒரு உயர்வான பதவி அப்படின்னு போகிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் அந்த உயர்வான பதவியில் இருக்க முடியும், வாழ்நாள் முழுக்க இருக்க முடியாது. அதுக்கு ஜாதக அமைப்புகளும் உதவி செய்யணும். அதுக்கான தசா புத்திகள் வரணும், நல்ல தசா வரணும். நடப்பில் இருக்கிற பிரதமருக்கு தசா வலிமை இல்லை, கோச்சார வலிமை இருக்குது, தசா வலிமை இல்லை. அதனால் அவர் மீண்டும் பதவிக்கு வருவது என்பது ஒரு சிறிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நாளில் கோச்சாரத்தில் சனி பகவான் இருப்பதால் அவருக்கு இதய நோய் காரணமாக சிகிச்சை எடுத்து கொண்டிருக்க நேரிடலாம். அதனால் அவர் சிறிது உடல் நலத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் அவருக்கு உடல் நலத்தினை பாதிக்கும். என்னென்னா, கடைசி காலத்தில் வந்து அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, இதெல்லாம் கடைசி காலத்தில் வந்து தாக்கு பிடிச்சி போகிறதுங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது. அது முடியாது, அது கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை பண்ணும். அந்த பிரச்சனை கொடுக்குற இடத்துல தான் அந்த செவ்வாய் இது சனியும் இருக்கிறாரு. நடப்பில் அவருடைய ஆட்சிக்கான சுவாமி ராகு கூட சேர்ந்து இருக்கிறார் கோச்சாரத்தில். அதனால் அவரை சுற்றி சில சூழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது நரேந்திர மோடியோட ஜாதகத்தை வச்சு சொல்லிட்டோம், அதனால் அந்த பக்கம் தள்ளி வச்சுருவோம். இந்த பக்கம் பார்க்கும்போது அஷ்டமத்து சனி இந்திய ஜாதகப்படி நடப்பதால் இந்த தேர்தல் முடிந்த பிறகும் கூட அரசியல் சலசலப்புகள், அரசியல் தாக்குதல்கள் கொஞ்சம் ஒரு 9-12 மாதங்கள் வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அரசியல்வாதிகள் சற்றே ஜாக்கிரதையாக நல்லபடியாக அவர்களையும் பாதுகாத்து கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகும் சிறு கலகங்கள் கண்டிப்பான வாய்ப்புடன் இந்த கோச்சார அமைவு இந்திய ஜாதகத்திற்கு இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முடிவாக, ஆட்சி மாற்றம் உண்டு, தொங்கு பாராளுமன்றம்தான் அமையும், தேர்தலுக்கு பிறகு சிறு கலகங்கள் நடப்பதற்கு சரியான வாய்ப்புகள் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் ஒரு வாரம்தான். நன்றி நேயர்களே.